இந்திய அணி வீழ்ந்தேன் என்று நினைத்தாயோ? நியூசிலாந்து அணிக்கு ஆசையை காட்டி மோசம் செய்த இந்திய அணி. அப்படின்னா 46 ரன்னில் ஆல் அவுட் ஆனதெல்லாம் வெறும் நடிப்பா? ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணியையும் முட்டாளாக்கிய இந்தியா, அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. பெங்களூரில் வைத்து தொடங்கிய இந்த முதல் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவு செய்தது. இப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்க இருந்த இந்திய அணிக்கு போட்டி தொடங்கிய முதல் நாளே தொடர்ச்சியாக மழை பெய்து வர்ண பகவான் அதிர்ச்சி கொடுத்திருந்தார். இதனால் முதல் நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் முழுமையாக மழையால் தடைபட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு இந்த முறை நியூசிலாந்து அணி அதிர்ச்சி கொடுத்திருந்தது. அமங்க, இரண்டாவது நாளான நேற்றைய நாள் ஆட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாமதமாக நேற்றைய தினம் இந்த மேட்சை பார்க்க டிவியை ஆன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருந்திருக்கும். ஏனென்றால் அப்போது நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தது. எப்படி டாஸை ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்திய அணிதான். ஆனால் நேற்றைய நாள் ஆட்டத்தில் தாமதமாக டிவியை ஆன் செய்து பார்த்தவர்களுக்கு நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தது அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அதற்கு காரணம், முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி வெறும் 46 ரன்களிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகியிருந்தது. இதனால் இந்திய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாகவே இந்த சம்பவம் அமைந்திருந்தது. அதன் பிறகு இந்த 46 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியோ முதல் இன்னிங்ஸில் 402 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதற்கு பிறகு மூன்றாவது நாளான இன்றைய ஆட்டத்தில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ கொஞ்சம் கூட அசரலங்க. களமிறங்கின ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேன்களும் சும்மா அதிரடியில் பிரித்து விட்டாங்க. இன்னைக்கு போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கின் போதும் விக்கெட்டுகள் விழதான் செஞ்சது. ஆனாலும் இந்திய அணி பேட்ஸ்மேன்களிடம் எந்த ஒரு பயத்தையும் பார்க்கவே முடியலைங்க. யாஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சர்ஃப்ராஸ்கான் உள்பட இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே ஏதோ T20 மேட்சில் கடைசி 2 ஓவரில் அடிப்பாங்களே அந்த மாதிரி அதிரடியை பிரித்து விட்டாங்க. இதை பார்த்த நியூசிலாந்து அணிக்கோ இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு தாங்க தோணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு போட்டியில் பேட்டிங்கில் நம்ம பசங்க செஞ்ச சம்பவம் அப்படி. ஆக மொத்தம் இன்றைய போட்டியின் முடிவில் இந்திய அணி சில பல ரன்கள் பின்தங்கி இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில்தான் விளையாடி வருகிறது என்பது இவர்களின் இந்த பேட்டிங் அணுகுமுறையிலேயே நன்றாக உணர முடிகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுகிறதோ தோல்வியடைகிறதோ அல்லது போட்டியை சமன் செய்கிறதோ இவை அனைத்தையும் விட இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் அணுகுமுறை என்பதே இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நியூசிலாந்துக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.